பிடித்த சீரியல்களின் full எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இவங்க என்ன பண்றா? நம்ம பார்ட்டியோட டேட் போறோம்னு கிளம்புனா ஈஸ்வர் இங்க தனியா தேவதை மாதிரி உட்காந்துருக்காளே. இவ கூட வீட்டுக்குள்ளேயே ரொமான்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்? இன்னைக்கு எப்படியாவது ஈஸ்வரியை டச் பண்ணிட வேண்டியதான். Hi dear, I'm waiting for you dear. Hey babe, sorry babe. இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு இம்பார்ட்டன்ட் வொர்க் இருக்கு. ஆபீஸ்க்கு போய் salary check leafலாம் சைன் பண்ணனும். நம்ம புரோகிராமை போஸ்ட்போன் பண்ணி நாளைக்கு வச்சுக்கலாமா? Tomorrow confirm ஆ? No. Tomorrow confirm. Confirmed. Yeah. Promise. Yeah. Okay, bye. Bye. Take care. Yeah, take care. தீவிரமா என்னத்தையும் யோசிச்சுட்டு இருக்காளே. இவளை எப்படி நம்ம கிட்ட நெருங்க வைக்கிறது? ஏதாவது பிளான் பண்ணுவோம். சூப்பர் ஐடியா. என்ன மன்னிச்சிட்டா கதிரு? ஐயோ வலிக்குதே. என்னாச்சு? என்ன டோர் சத்தம் போது தெரியாம விரல் நசுங்கிடுச்சு. ஐயோ ரத்தம் கட்டிருக்கே. என்ன கதிர் பார்த்து டோரை சாத்துறது இல்லையா? அண்ணி நான் பார்த்துதான் சாத்துனேன், ஆனா எனக்கே தெரியாம விரல் மாட்டிக்கிச்சு. என்ன கதிர்? ஐயோ சே, இவ வேற சிவ பூஜையில கரடி மாதிரி வந்து நுழைஞ்சிட்டானே. ஈசு என்னாச்சு? ஈசு என்ன? இசை என்னாச்சு? கதர் டோரை சாத்துறப்போ கவனிக்காம விரல் நல்லா அடிபட்டுருச்சு. இங்க பாருங்க. என்னடா தம்பி கொஞ்சம் கவனமா இருக்கிறது இல்லையா நீ? சரி வா டாக்டர்கிட்ட போவோம். வா. வேணாம் ப்ரோ, டாக்டர் கிட்டலாம் வேணாம். என்னது டாக்டர்கிட்ட வேணாம்னா அப்புறம் இந்த வலியோட இப்படியே வா இருப்ப? இல்ல சின்னையா, ஐஸ் வச்சா போதும் இந்த ரத்தக்கட்டு சரியா போயிடும். இசு ஐஸ் கட்டி வச்சா இந்த ரத்தக்கட்டு சரியா போயிடும். ஆமா சரியா போயிடும் சின்னையா. வாங்க வாங்க. சரி வா வாங்க. ஈஸ்வரி இதான் நான் எதிர்பார்த்தேன். நீ என் கையை பிடிச்சி கூட்டு வர்றப்போ எனக்கு உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சும்மா ஜுவ்வுன்னு ஏறுது. டேய் தம்பி ரொம்ப வலிக்குதாடா? இல்லண்ணா இங்க பாரு, நீ அண்ணன் வருத்தப்படுவேன் தானே உனக்கு வலிக்கலன்னு சொல்ற. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. ஈசு இங்க பாரு, ஐஸ் கட்டி வச்சா இது சரியா போகுமா இல்லனா நம்ம டாக்டர்கிட்டே போலாமா? இல்ல சின்னையா சரியா போய்டும். நீங்க ஐஸ் கட்டி எடுத்துட்டு வாங்க, ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. நான் எடுத்துட்டு வரேன். டேய் தம்பி கொஞ்சம் வலியை பொறுத்துக்க, அண்ணன் போய் எடுத்துட்டு வந்துறேன். கொஞ்சம் உட்காரு இப்படி. வாங்க உட்காருங்க. வலிக்குது அண்ணி. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. ஐயோ முடியல வலிக்குது. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சரியாயிடும் சரியாயிடும். சின்னையா சீக்கிரமா வாங்க. இந்த வந்துட்டேன் வந்துட்டேன் ஐசு. இந்த ஐசு இந்த கொடுங்க இதை வெயி. அண்ணி 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 ஐஸ் கட்டிலாம் வேணாம் அண்ணி. ஐஸ் கியூப் வச்சா ரொம்ப பெயினாக இருக்கும். அதெல்லாம் பெயினா இருக்காது. சின்னையா உங்க ரூம்ல வெள்ளை துணி இருக்குல்ல? ஆமா இருக்கு. அதை எடுத்துட்டு வாங்க. இந்த ஐஸ் கட்டி அதுல வச்சு அப்படியே கட்டி விட்டுறலாம். சரி ஈசு நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ அது வரைக்கும் இந்த ஐஸ் கட்டியை வச்சுக்கிட்டு அப்பதானே சீக்கிரமா இந்த வீக்கம் குறையும். சரி சரி இரு எடுத்து சீக்கிரமா வாங்க. கதிர் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஐஸ் வைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா வலி சரியா போயிடும். என்ன ஒன்னும் இல்ல சரியாயிடும் சரியாயிடும். ஐயோ அண்ணி சாரி அண்ணி. நீங்க ஐஸ்க்கு பிச்சில வலி தாங்காம தெரியாம கைப்பற்றுச்சு அண்ணி. சாரி அண்ணி தப்படுத்துக்காதீங்க. ஈசே எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த ஈசே நீ கேட்ட வெள்ள துணி. அட என்னையே என்ன பார்த்துக்கிட்டு நிக்கிற? இந்தா நீ கேட்ட வெள்ள துணி குடி. இதுல அந்த ஐஸ் கட்டியை வச்சு அவனுக்கு கட்டி விடு. அங்க பாரு அவன் வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் ஈசு. சின்னையா இந்தாங்க இத கதிரோட அடிபட்ட வரல கட்டி விடுங்க. ஏன் நீயே கட்டி விட வேண்டியதானே? கட்டி விடுங்க சின்னையா. சரி சரி குடு நானே கட்டி விடுறேன். டேய் தம்பி இங்க வாடா வா. சின்னையா நீங்க கட்டி விட்டுட்டு வாங்க. நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வரேன். சரி சரி நீ போய் எடுத்துட்டு வா நான் கட்டி விடுறேன்.